வணக்கம் நண்பர்களே, இதுவரைக்கும் மாஸ்டர் எஸ்கே யூனிவர்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் ரெகுலராக இன்ஃபர்மேட்டிவான அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்போ தான் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். இப்போ நம்ம ரொம்பவே ஒரு பிக் பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பேரவையில் நம்ம ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு பெரிய அறிவிப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடே முழுக்க முழுக்க அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த கூட்டுறவு வங்கிகளில் 5% நகை கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது எப்போ அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையும் இருந்த ஒரு கேள்வி. அதுக்குன்னான நியூஸ் வந்து எப்போ வரும் நிறையா பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்குன்னான ஒரு லேட்டஸ்ட்டு அப்டேட் தான் இது. இன்றைக்கி நமக்கு வந்து அந்த கேள்விக்கு ஒரு பதில் எல்லாத்துக்குமே கிடச்சிருச்சு. ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், யார் யார் என்ன டீட்டெயில்ஸ்னு நம்ம அப்போ தான் கண்டினியூவாக தெரிஞ்சிக்க முடியும். கூட்டுறவு வங்கிகளில் 5% நகை கடன் தள்ளுபடி பேரவையில் ஸ்டாலின் அறிவித்தார். 5% வகையிலான நகைக்கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். திமுக கட்சி பொறுப்புக்கு வந்தால் கூட்டுறவு வங்கிகளில் 5% வரை நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருந்தார். அதேபோல் திமுக ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடன் ரத்து, விவசாய கடன் ரத்து என ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார். ஆனால் முந்தைய அதிமுக ஆட்சியிலேயே விவசாய கடன் தள்ளுபடி, 6% நகைகளுக்கான கடன் தள்ளுபடி ஆகியவை ரத்து செய்யப்பட்டுவிட்டன. தற்போது திமுக ஆட்சிக்கு வந்துள்ளதை அடுத்து 5% நகை கடன் தள்ளுபடி எப்போது அறிவிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருந்தது. இந்த நிலையில் சட்டப்பேரவையில் இன்று பேசிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட்டுறவு வங்கிகளில் 5% வரை பெறப்பட்ட நகை கடன் தள்ளுபடி செய்யப்படும், தகுதியின் அடிப்படையில் மட்டுமே நகை கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று உண்மையான ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் நகை கடன் தள்ளுபடி செய்யப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். அந்த வகையில் ரூபாய் 6000 கோடி அளவிற்கான நகைக்கடன் தள்ளுபடியை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேரவையில் அறிவித்தார். இதற்காரணமாக கூட்டுறவு வங்கியில் வைக்கப்பட்டுள்ள 5% தங்க நகைக்கடன் தள்ளுபடி செய்வதற்கான அரசு ஆணை விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நியூஸ் இந்த தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்த நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு உண்டான ஒரு பதில் நமக்கு எல்லாத்துக்கும் கிடைச்சிருச்சு. இப்போ அவர் 110 கீழே அறிவிச்சிட்டாரு, இதுக்கப்புறம் கட்டாயம் தள்ளுபடி ஆகும். பட் யார் யார் எலிஜிபிலிட்டியில் வருவாங்க, எந்த மாதிரி தகுதி அடிப்படைகள்லாம் பிரிச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 51 கலம் போட்டு ஒரு ரிப்போர்ட் வாங்கியிருக்காங்க. அந்த 51 கலம் ரிப்போர்ட் என்னென்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்திற்கு ரேஷன் கார்டு அட்டை வகையை பிரிச்சுருக்காங்க. பிஹெச்ஹெச், என்பிஹெச்ஹெச், என்பிஹெச்ஹெச்எஸ், இந்த மாதிரி ரேஷன் கார்டு வகை பிரிச்சுருக்காங்க. அப்புறம் ஆதார் நம்பர், அப்புறம் அரசு ஊழியர், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அதில் பிரிச்சுருக்காங்க. இதில் எந்த தகுதி அடிப்படையில் வழங்க போகிறாங்கன்றதை பற்றி விரைவில் வெளியிடப்படும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு எப்படி அறிவிக்கிறாங்கன்னா, இதன் சம்பந்தமான ஒரு ஜிஓ வந்து இன்னும் 1-2 நாளில் ரிலீஸ் ஆகிடும்ன்றது எல்லோரும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ அது விரைவில் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா, ஜிஓ கிடச்சிருச்சுன்னா, அதுக்கப்புறம் எந்தெந்த தகுதி அடிப்படையில் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி அவங்க தரப்போகிறாங்கன்றது கிளியராக தெரிஞ்சிடும். அதன் அடிப்படையில் தான் வந்து இந்த தள்ளுபடி செய்ய போகிறதாக அறிவித்திருக்காங்க. ஸோ நம்ம ரெகுலராக நம்ம சேனலை நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம அடுத்தடுத்த அப்டேஷன்ஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நம்ம கொடுத்துட்ருப்போம். மறக்காமல் கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேட்டிவான நியூஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே கிடைக்கும். தேங்க்யூ. இந்த வீடியோ பற்றின கருத்து எது இருந்தாலும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க.